கேபிஎஸ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க ஜெயிக்க எனக்கு உங்களுடைய சேனலுக்கும் ஆதரவாக இருக்க அனைத்து நல்லவங்களுக்கும் மனமான நன்றி. ஸோ உங்கள் அனைவருக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் எனது இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ஸோ இந்த தீபாவளி திருநாள் என்று நம்ம ஒரு ஃபார்முலா பார்க்க போறோம். என்ன இந்த ஃபார்முலா அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்கும் டிவிடன் வேணும்னு ஆசைப்படுவோம். அதற்காக டிவிடன் ஸ்டாக்கை வந்து செலக்ட் பண்ணுவோம். ஓகே, ஸோ அப்படி இருக்கும்போது ஆனால் எவ்வளோ டிவிடன் வேணும், என்னுடைய ரிட்டையர்மெண்ட் லைஃபுக்கு எவ்வளோ டிவிடன் வேணும் அப்படின் இந்த தொகை இருந்தாதான் என்னால் வந்துட்டு என்னோட ரிட்டையர்மெண்ட் லைஃப் வந்து வழிநடத்த செல்ல முடியும். இல்லை வந்துட்டு நாளைக்கே வந்து என்னோட ஒரு ஜாப் போனா எனக்கு வந்து இந்த தொகை எனக்கு வேணும் அப்படி சொல்லிட்டு நம்ம தீர்மானிப்போம் இல்லையா. சோ அப்படி வந்து ஒரு தொகையை தீர்மானிக்கிறது ஒரு ஃபார்முலா வேணும். ஓகே, அந்த ஃபார்முலா தான் இன்னைக்கு பார்க்க போறோம். நம்மளோட சேனல்ல நிறைய ஃபார்முலா பார்த்திருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு மணியை வந்து நம்ம வந்துட்டு எத்தனை வருஷத்துல டபுள் ஆக்க முடியும், குறிப்பிட்ட ஒரு இன்ட்ரெஸ்ட்ல அதுக்கு ரூல் ஆஃப் 72 பார்த்திருக்கோம். சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 100 - ஏஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்முலா பார்த்துருக்கோம். அது என்னன்னா, ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு ஏஜ்லையும் வந்துட்டு எவ்வளோ வந்து நம்ம ஈக்குவிட்டியில் இன்வெஸ்ட் பண்ணணும், எவ்வளோ வந்து டெப்ட்ல இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்முலா பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் நான் வந்து 1 கோடி ரூபா அடையணும்னா என்ன ஃபார்முலாவில் 15 × 15 × 15 அப்படிங்கிற ஒரு ஃபார்முலாவில் வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம்னா, சிப் வந்து இன்வெஸ்ட் பண்ணோம்னா ஒரு சிப் ரூல் வந்து நம்ம பார்த்தோம். ஓகே, 1 கோடி ரூபா அடையலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு ஃபார்முலா தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து இவ்வளோ தொகை டிவிடன் வேணும், அப்போ எந்த எவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணால் வந்துட்டு நான் வந்து அந்த தொகையை அடைய முடியும் அப்படிங்கிற ஃபார்முலா பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோ பார்த்துட்டு இருக்கோம், இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, இந்த வீடியோ கீழே சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க, என்னோட புதிய வீடியோக்கள் உடனே நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனலை டெலகிராம் மற்றும் ஃபேஸ்புக்கில் நீங்கள் ஃபாலோ பண்ணால் அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் கேப்பர்ஸ் டைப் பண்ணி சர்ச் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கலாம். வாங்க இன்னைக்கு வீடியோ பார்க்கலாம். ஓகே, ஸோ நம்ம இன்றைக்கி என்ன சொன்னோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்துட்டு ஒரு 50,000 ரூபா வந்துட்டு ரிட்டையர்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு டிவிடன் வேணும். ஓகே, ஒரு ஸ்டாக்லேருந்து ஓகே அதுக்கு 1 லட்ச ரூபா வேணும், இல்லை 2 லட்ச ரூபா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ வந்து டிவிடன் வேணும் அப்படிங்கிற ஒரு அமௌண்ட் இருக்குது. ஓகே, அதற்கப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பங்குகளை தேர்ந்தெடுப்போம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள், சில பேருக்கு வந்துட்டு ஐடிசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த ஸ்டாக் வந்து அதிகமாக ஒரு டிவிடன் நல்லா தர ஸ்டாக் அப்படிங்கிற சில பேருக்கு தெரியும். சில பேருக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ குரூட் ஆயில் கம்பெனிஸ் நல்லா டிவிடன் தர கம்பெனிகள் அப்படிங்கிற தெரியும். ஸோ சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஃப்எம்சிஜி ஸ்டாக்ஸ் வந்துட்டு நல்லா டிவிடன் தருவாங்க, ஐடி கம்பெனிஸில் இன்ஃபோசிஸ் அண்ட் தென் டிசிஎஸ் நல்லா டிவிடன் தருவாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி கம்பெனிலாம் ஒன்ஸ் நம்ம தேர்ந்தெடுத்துட்டோம் அப்படின்னா அதற்கப்புறம் வந்து எப்படி வந்து இதை கால்குலேட் பண்ணணும் அப்படிங்கிற ஃபார்முலா தான் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதுக்கு ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா, ஹவு மச் டிவிடன் யூ வாண்ட் பர் இயர் அப்படிங்கிறத வந்து இந்த சில போட்டிருக்கும். 1 லட்ச ரூபா வேணும் அப்படிங்கிற ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துட்டிங்கன்னா, அதற்கப்புறம் ஒவ்வொரு ஸ்டாக் நீங்கள் எடுத்த பிறகும் அன்னைக்கு வந்து மார்க்கெட்டில் என்ன ப்ரைஸ் போயிட்டு இருக்கோ அன்னைக்கு தான் நீங்கள் வாங்க போறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ப்ரைஸுக்கு அவங்க கொடுக்க 1 வருஷத்துக்கான டிவிடெண்ட்டை எவ்வளோ வந்துட்டு அந்த டிவிடன் வந்துட்டு அந்த ப்ரைஸுக்கு கம்பேர் பண்ணும்போது என்ன டிவிடன் ஈல்டு அப்படின்னு சொல்லிட்டு பர்சன்டேஜ் தெரியணும். அது வந்து நீங்கள் வெப்சைட்லேயே பார்த்துக்கலாம். அதாவது நிறைய வந்து வெப்சைட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா, ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்க்கு, மணி கண்ட்ரோலாக இருக்கட்டும், ஸ்க்ரீனாக இருக்கட்டும், இந்த மாதிரி வெப்சைட்ஸ்லேயே அந்த டிவிடன் ஈல்டு எடுத்துக்கலாம். இந்த 2 தகவலும் தெரிஞ்ச பிறகு ஓகே, ஒரு கம்பெனி எந்த கம்பெனி இன்வெஸ்ட் பண்ண போகிறோம், அதோட டிவிடன் ஈல்டு என்ன, அதற்கப்புறம் வந்து எவ்வளோ டிவிடன் தெரிஞ்ச பிறகு நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியும். ஓகே, அதாவது இவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணி இந்த ப்ரைஸில் வந்து வாங்கினா இத்தனை பங்குகள் கிடைக்கும் அப்படின்னு ஒரு விஷயத்தை நம்ம கண்டுபிடிச்சிட்டோன்னா பண்ணிட்டோன்னா அதற்கப்புறம் நம்ம நினைச்ச டிவிடன் கிடைக்கும். இன்னும் சொல்லப்போனால் அந்த டிவிடன் வந்துட்டு பொதுவாக வந்து ஒரு கம்பெனி டிவிடன் கொடுக்கும்போது என்ன அந்த கம்பெனிக்கான ஒரு ஆதாரம் என்னன்னா, டிவிடன் அடிக்கடி அவங்க கொடுத்துட்டு இருக்கும்போது என்ன, கம்பெனி ப்ராஃபிட்ல இருக்கும்போது தான் டிவிடன் கொடுக்க முடியும். டிவிடன் கொடுக்கணும் அப்படிங்கிறது மேண்டேட் கிடையாது. அப்போ டிவிடன் ஒருத்தர் கொடுக்குறாங்கன்னா ப்ராஃபிட் இருக்கும்போது தான் கொடுக்க முடியும். அதை கிராஜுவலாக என்ன பண்ணுவாங்க, ஒரு நல்ல கம்பெனிகள், அதாவது ஒரு ரீட்டைலர் சார்ந்த ஒரு கம்பெனிகள் ரீட்டைலுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடிய முறை மேலும் மேலும் ஒவ்வொரு வருடமும் டிவிடன் தொகையை அதிகரிக்க தான் பார்ப்பாங்க அப்படின்னு என்ன சொல்ல வர அப்படி பார்த்தீங்கன்னா, நீங்கள் இன்னைக்கு இந்த டிவிடன் எனக்கு அமௌண்ட் வேணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா, அன்லஸ் அதர் வைஸ் வந்து காலம் வந்துட்டு மேலே அந்த கம்பெனி வளர்ச்சி பாதையில் போயிட்டுன்னா கண்டிப்பாக இதை தாண்டி தான் ஒரு டிவிடன் தொகை கிடைக்கும் இல்லையா. அன்லஸ் அதர்வைஸ் கொரோனா இந்த மாதிரி வந்து ஒரு கம்பெனி அந்த இண்டஸ்ட்ரி வந்து ஒரு செக்டர் ஆக்சுவல் விஷயத்தில் மாட்டிக்கிட்டா மட்டும்தான் டிவிடன் குறையத்து வாய்ப்பு இருக்கு, இல்லைன்னா டிவிடன் மேலே போகிறது தான் அதிகமான பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ நான் இன்னைக்கு என்ன பண்ணிருக்கோம்.
ஃபினான்ஷியல் இயரில் கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அதை அந்த ப்ரைஸோட கம்பேர் பண்ணும்போது, கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸோட கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு எவ்வளோ டிவிடன் ஈல்டு கிடைக்கும். பொதுவாக வந்து பி வந்து ரேஷியோ குறைய குறைய வந்து டிவிடன் ஈல்டு அதிகமாகும். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம செலக்ட் பண்ணியிருக்கிறோடைய பங்குகளோட பி ரேஷியோ ரொம்ப கம்மியாக இருக்குது. ஓகே, ஸோ இப்போ இதோட டிவிடன் ஈல்டு எடுத்துட்டிங்கன்னா வேதாந்த் வந்து ஒரு ஹையஸ்ட் டிவிடன் ஈல்டு பர்சன்டேஜ் இருக்குது, 18.21, ஆரிஸ் வந்து 12.25, என்எம்டிசி வந்து 11.31, பேங்கோ ப்ராடக்ட்ஸ் 11.17, ஸ்டாண்டர்ட் இண்டஸ்ட்ரீஸ் வந்துட்டு 10.66. ஓகே, ஸோ இதுல என்ன தெரியுது, இந்த டிவிடன் ஈல்டு பர்சன்டேஜ் இருக்கும்போது பொதுவாக ஒரு எப்டியில் போட்டாவே ஒரு 5% 6% தான் நம்ம கிடைக்குது. ஓகே, அதுவும் வந்துட்டு டாக்ஸ் பேடு. ஓகே, அப்படி இருக்கும்போது இந்த டிவிடன் வந்து உங்களுக்கு இவ்வளவு பர்சன்ட் கிடைக்கும் போது அதே ஒரு நல்ல கம்பெனியில ஃபண்டமெண்டல் அனலிசிஸா நல்ல ஒரு இண்டஸ்ட்ரியல் செலக்ட் பண்ணி போட்டோம்னா டிவிடன் திறந்து வந்துட்டு இருக்கும்போது நம்ம போட்டா வந்து முதலே வந்துட்டு வெளியில வந்துடும். அதை தாண்டி வந்து நம்மளுக்கு க்ரோத் இன்வெஸ்டிங் கம்பெனி வளர வர நம்மளோட பங்குகளோட வளர்ச்சியும் வருது, அது வந்து நமக்கு லாபம் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ அந்த அடிப்பில் ஒரு 5 பங்குல எடுத்துருக்க, இந்த 5 பங்குல எனக்கு வந்து டிவிடன் வந்துட்டு 100,000 வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைட்ல போற வெப்சைட்ல அதற்கு என்ன பங்குகளை பார்த்தோம் அதை போட்டிருக்க, அவரோட டிவிடன் ஈல்டு வந்து போட்டிருக்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா வேதாந்தோட 18.21% டிவிடனுக்கு 5,49,000 நான் இன்வெஸ்ட் பண்ணால் எனக்கு 100,000 ஒரு வருஷத்துக்கு டிவிடன் கிடைக்கும். அதே ஆர்இசி வந்து 12.25 டிவிடன் ஈல்டுக்கு 8,16,000 வச்சு வந்து இன்வெஸ்ட் பண்ணால் எனக்கு 100,000 கிடைக்கும். என்எம்டிசி பார்த்தீங்கன்னா 11.31%, அதாவது கோர் ஆக்சுவலி கம்பெனி, ஓகே, தாது பொருட்கள் 8.84 lakhs இன்வெஸ்ட் பண்ணனா எனக்கு 1 lakh கிடைக்கும். இப்போ இந்த 8.84 lakhs என்எம்டிசியோட பங்கு என்ன விலை இருக்குதோ அதை டிவைட் பண்ண அத்தனை நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 130 டிவைட் பண்ணுவோம், அத்தனை குவான்டிட்டி வந்து கிடைக்கும். அத்தனை குவான்டிட்டி வாங்கும் போது நம்ம இந்த டிவிடன் அடையலாம். பேங்கோ ப்ராடக்ட்ஸ் ஆட்டோமொபைல் ப்ராடக்ட்ஸ் 8.95 lakhs வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணா 11.17% டிவிடன் இல்லை எனக்கு 100,000 கிடைக்கும். ஸ்டாண்டர்ட் இண்டஸ்ட்ரி எடுத்தீங்கன்னா 9.38. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்ன ஒரு விஷயம் புரியுதுன்னா டிவிடன் ஈல்டு அதிகரிக்க ஓகே நம்ம இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய இது வந்துட்டு கம்மியாக இருக்குது, அதாவது தொகை வந்து கம்மியாக இருக்குது, டிவிடன் ஈல்டு குறைய குறைய இன்வெஸ்ட் பண்ண தொகை அதிகமாக இருக்குது. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல வாய்ப்பு கிடைக்கும் போது, இப்போ இந்த கொரோனா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரிசெஷன் இந்த மாதிரி டாபிக் அதிகமாக போயிட்டு இருக்கு, இன்ஃப்ளேஷன் இந்த டாபிக் அதிகமாக போயிட்டு இருக்கு, இந்த மாதிரி டைத்தில் வந்து நிறைய வந்து மணியை நீங்கள் சேவ் பண்ணி வச்சிருக்கும் போது ஒரு அதாவது வந்து நீங்கள் தொடர்ந்து வந்து கேஷ் இஸ் கிங் அப்படின்னு சொல்லிட்டு வாரன் பஃபெட் அடிக்கடி சொல்லுவார் வந்து ஹி சிட்டிங் ஆன் த கேஷ் அப்படிம்பாங்க, சில மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ் தேர் சிட்டிங் ஆன் த கேஷ் மா அப்படின்னா நல்ல ஒரு வாய்ப்புக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு தருணங்களை வரும்போது நீங்கள் சிட்டிங் ஆன் த கேஷ் அந்த கேஷை வந்து அன்லோட் பண்ணி அதாவது வந்து இறக்கி அப்போ வந்து இந்த மாதிரி டிவிடன் ஈல்டு அதிகமாக உள்ள பங்கள் அதே டைத்தில் வந்து க்ரோத் இன்வெஸ்டிங் உள்ள பங்கள் இரண்டும் இருக்கும்போது டிவிடனும் கிடைக்கும் நமக்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா க்ரோத்லேயே வந்துட்டு ஸ்டாக் மூலமாக வந்து நம்ம நல்ல ஒரு லாபத்தை பார்க்கலாம், அந்த மாதிரி பங்குகளை தேர்ந்தெடுத்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். ஓகே, ஸோ அந்த அடிப்படையில் தான் இந்த வீடியோ நம்ம இன்றைக்கி பார்த்துருக்கோம். ஸோ நான் ஒரு 5 பங்குகளை ஸ்க்ரீனரை பயன்படுத்தி வந்து சொன்னேன், இருந்தாலும் நிறைய நண்பர்கள் இந்த பங்கு வந்து டிவிடன் ரொம்ப சூட்டபிள், ஸோ தொடர்ந்து டிவிடன் கொடுத்துட்ருக்காங்க, அதுக்கப்புறம் நியூஸ் பார்த்தீங்கன்னா போக போட்டு அதிகரிச்சுட்டு இருக்காங்க, என்னோட ஒரு ஃபேவரட் ஸ்டாக் நான் இது மூலம் தொடர்ந்து டிவிடன் வாங்கிட்டு இருக்கேன், இல்லைன்னா இதுக்கப்புறம் வந்து நான் இந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணிருக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு 5 பங்குகளை தேர்ந்தெடுத்து வச்சிருக்கேன், ஒரு 10 பங்குகள் தேர்ந்தெடுத்து இந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய ஸ்டடி பிரகாரம் எல்லாம் படிச்சு வச்சீங்கன்னா அந்த பங்குகளை நம்ம நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் வந்துட்டு ஒரு நல்ல தமிழோட அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, எப்பொழுதும் அவங்களோட ஆதரவு கொடுங்க. ஸோ நம்மளோட சேனல்ல பாத்தீங்கன்னா 400 மேற்பட்ட கற்றலுக்கான வீடியோ கொடுத்துருக்கோம், அது முழுக்க முழுக்க பங்கு சந்தைகளோட ஈக்விட்டி மார்க்கெட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இந்த மாதிரி ஆக்சுவல் தகவல்கள் நிரம்பி வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ நீங்க பங்கு சந்தை புதியவராக இருந்தால் கண்டிப்பா வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு பயனுள்ள இருக்கும். ஸோ பிளேலிஸ்ட்டை வந்து அணுகி அங்க உங்களுக்கு பிடிச்ச தலைப்புகளை வந்து ஒவ்வொரு வீடியோவை தேர்ந்தெடுத்து தொடர்ந்து படிங்க. ஸோ மீண்டும் ஒரு நலத்தோட சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.